நான் எடுத்துக்கொண்ட தலைப்பை கற்றுக் கொடுப்பவருக்கு கண்ணியம் செய்யுமா? கண்ணியத்தில் கூறியவர்களே, சிறந்த மாணவன் என்றால் யார்? நன்றாக படித்து முதல் தரத்தில் வருபவன் சிறந்த மாணவன் அல்ல. தான் கற்ற மதர்சாவில் கண்ணியம் காப்பதும், நாம் படிக்கக்கூடிய புத்தகங்கள் ஆசிரியர்களிடம் கண்ணியம் காப்பதும் தான் சிறந்த மாணவனின் அடையாளம். முகமீன்களே, நீங்கள் நபியின் சப்தத்திற்கு மேல் உங்கள் சப்தத்தை உயர்த்த வேண்டாம். உங்களின் சிலர் சிலருக்காக இறைந்து பேசுவதை போல் நீங்கள் அவரிடம் இறைந்து பேச வேண்டாம் என்று அல்லாஹ் தன் திருமலையில் கூறியுள்ளான். இந்த தன்மையை நம் நபிக்கு பிறகு கடைபிடிக்க வேண்டும் என்றால் அது உஸ்தாத்மார்களிடம்தான். உஸ்தாத்மார்கள் நடப்பதற்கு முன்னால் நம் முந்தி செல்லக்கூடாது. உஸ்தாத்மார்கள் சப்தத்திற்கு முன்னால் நம்முடைய சப்தத்தை உயர்த்தக்கூடாது. உஸ்தாத்மார்கள் இடத்தில் அமரக்கூடாது. உஸ்தாத்மார்களுக்கு முன்னால் சமமாக அமரக்கூடாது. உஸ்தாத்மார்களிடம் பேசும்போது பணிவாக பேச வேண்டும். அவர்களுடைய அனுமதி கேட்டு பேச வேண்டும். உஸ்தாத்மார்களிடம் இருந்து விடை பெறும் போது அனுமதி கேட்டு விடை பெற வேண்டும். உஸ்தாத்மார்கள் ஒரு கருத்தை சொன்னால் அதற்கு முரணான ஒரு கருத்தை சொல்லக்கூடாது. உஸ்தாத்மார்களின் மனம் வருந்தப்படி எந்த செயலும் செய்யக்கூடாது, எந்த சொல்லும் சொல்லக்கூடாது. அவர்கள் சோர்வாக இருக்கும் நேரத்தில் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. உஸ்தாத்மார்கள் ஒரு அறிவுரை சொன்னால் அதை ஏற்று நடக்க வேண்டும். உஸ்தாத்மார்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். உஸ்தாத்மார்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கால அலிரே லவ் தானான அப்துல் அல்லமணி அர்ஃபன் வாயிதா இன்சா பா இன்சா ஆதக இன்சா இஸ்தர்க. ஒரு எழுத்தை எனக்கு கற்றுக் கொடுப்பவருக்கு நான் அடிமையாக இருப்பேன். அவர் நாடினால் என்னை விற்கலாம். அவர் நாடினால் என்னை உரிமையிடலாம். அவர் நாடினால் என்னை பணிவிடைக்க அமர்த்தலாம் என்று உஸ்தாத்மார்களின் தரத்தை உன்னதமாய் உயர்த்தி சொன்னார்கள் அலிரே லவ் தானான அவர்கள். மேலும் இமாம் சதிதுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், மார்க்கத்தில் உனக்கு ஒரு எழுத்தை கற்றுக் கொடுப்பவர் அதே மார்க்கத்தில் உனக்கு ஒரு தந்தையாக இருக்கிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் தாய் தந்தை மீது நாம் கோபம் கொள்வோமா, இட்டு கட்டுவோமா, புறம் பேசுவோமா, அவமானப்படுத்துவோமா? ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கோபப்பட்டால் அல்லது அவர்களை பற்றி இட்டு கண்டினால் அல்லது அவர்களில் இல்லாத நேரத்தில் அவர்களை பற்றி புறம் பேசினால் நஷ்டங்கள் அவர்களுக்கல்ல, நமக்குதான். அவர்களுக்கு மூலம் கிடைக்கக்கூடிய கல்விஞான பிரோஜனம் அளிக்காமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒருவர் தன் பெற்றோருக்கு பிறகு இரண்டாம் பெற்றோராக மதிக்க வேண்டியது ஆசிரியர்களை தான். ஆசிரியர்கள் அடிக்கடி கோபப்படுகிறார் அடிக்கிறார் என்று குற்றச்சாட்டு சொல்வதென்று அவர்கள் சொல்படி கேட்டால், அவர்கள் சொன்னதை செய்தால் அவர்கள் ஏன் நம்மை கோபப்படுகிறார்கள்? ஆசிரியர்களுடைய கோபத்தையும் மாணவர்களாகிய நாம் மனதால் பொறுத்து கொள்ள வேண்டும். அது நம்மீது கடமையாகும். அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கோ மாணவர்களாகிய நாம் நலனுக்காகவே தவிர நம்மை தண்டிப்பதற்காக அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். இந்த சமூகம் முன்னேற வேண்டுமெனில் கல்வி தேவை. அக்கல்வியை கற்பிக்க ஆசிரியர் தேவை. அந்த ஆசிரியர் தம் மக்களுக்கு ஒழுக்கத்திற்கு பண்பாடுகளுக்கும் முதுகெலும்பாக இருக்கிறார்கள். அவர்கள் போதிக்கப்படுகின்ற ஒழுக்கங்களும் நீதி போதனைகளும் தான் தலை சிறந்த மாணவர்களை உருவாக்கின்றன. ஒரு ஆசிரியரின் உள்ளம் ஒரு அன்னையின் உள்ளத்திற்கு சமம். தன் பிள்ளை தன்னை விட மேற்பட வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று எண்ணுவதை போல் தன் பிள்ளை தன்னை விட மேலோங்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும், பற்பல துறைகளை சிறந்து விளங்க வேண்டும் என்று நம் மீது நல்லெண்ணம் கொள்பவர்கள் தான் ஆசிரியர்கள். பாலைவனமாக இருக்கக்கூடிய நம்மை விளைநிலமாக மாற்று கூட்டியவர்கள் தான் ஆசிரியர்கள். அவர்கள் சொற்கள் அனைத்து விதைகளே. அவர்கள் போடப்படுகின்ற விதைகள் நாளை எதிர்காலத்தில் நல்ல பயனுள்ள வினை சொல்லாக வினை சொல்லை கொடுக்கும். மேலும் மாணவர்களும் மண்ணில் உள்ளோரும் விண்ணில் உள்ளோரும் புற்றுகளில் உள்ள எறும்புகளும் நீரில் உள்ள மீன்கள் உள்பட அனைத்து உயிரினங்களும் கல்வி கற்பிக்க ஆசிரியர்களை இறைவனிடம் இறைஞ்சுகின்றன. சுபஹானல்லாஹ். ஆசிரியர்களுடைய துவா நம் மரணத்திற்கு பிறகு நம்முடைய வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உஸ்தாத்மார்களின் அகம் குளிர அவர்களுக்கு பணிவிடை செய்து அன்பு துவாக்களை ஈர் உலகத்திலும் பெற்று வெற்றி பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ். ஆசிரியர்களுடைய பொருத்தத்திற்குள்ள நல்ல மாணவ மாணவிகளாக நாம் திகழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ். நம்முடைய இறுதி மூச்சு வரை அவர்களுக்காக துவா செய்யும் நன் மக்களாக நாம் இருக்க வேண்டும். கற்றுக் கொடுப்பவர்களாகிய நாம் கற்றுக் கொடுப்பவர்கள் கண்ணியம் செய்வதுடன் கற்று அதன்படி அமல் செய்வதற்கு எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஆமீன். வாஃபி தவானஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.